நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஈரோடு சுல்லான் டிவி. திமுக தொண்டரணி ஆர் நாகபாவனி, மாவட்ட இலக்கிய அணி துணை அமைப்பாளர், கோவை தெற்கு மாவட்டம். ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட பர்த்டே, உங்களோட எல்லாரோட விஷஸும் எனக்கு வேணும். என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள், விஷ் பண்ணுங்கள். அப்புறம் இன்னைக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வந்து நான் யுனைடெட் ஆர்ஃபனேஜ், முதியோர் ஆர்ஃபனேஜுக்கு வந்திருக்கேன். அவங்கள வந்து பார்த்து அவங்களுக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு போகிறதுக்கு. தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி 26(1)-ன் கீழ் வருகிற 18-11-2023 அன்று காலை 10 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் உள்ள நம்முடைய சட்டப்பேரவை வளாகத்தில் நம்முடைய சட்டமன்ற கூட்டத்தொடர், அவசர சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட்டமானது சனிக்கிழமை காலை 10 மணிக்கு கூடும். அவசர கூட்டம் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நீண்ட நாட்களாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாக்களை எந்த முடிவும் சொல்லாமல் இருந்ததால் பல சட்டமன்ற மசோதாக்கள் திருப்பி அனுப்பியிருப்பதாக அறிகிறேன். ஆகவே அவற்றை இந்த அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த அவசர சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட்டச் சொல்லியிருக்கின்றார்கள். வருகிற நாளை மறுநாள் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு சட்டப்பேரவை கூட்டம், அவசர கூட்டம் கூடும். திருப்பி அனுப்பிச்ச மசோதாக்கள் முக்கியமான மசோதா, அதான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்கள் டிவியில் தான் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அது நீங்கள் சொன்னது தானே, அதில் என்ன நாங்கள் அனுப்புறதா திருப்பி அனுப்பியிருக்காங்க அவ்வளோதான். நீதிமன்றம் ஆளுநர்களுக்கு சில அறிவுரைகளை இப்பொழுது வழங்கியிருக்கு. ஆளுநரை எதிர்த்து போடப்பட்ட வழக்குகளுக்கு நீதிமன்றம் சில அறிவுரைகளை வழங்கியிருக்கிறது. அந்த அறிவுரைகள் பற்றிய விவாதம் இந்த அவசர கூட்டத்தில் நடைபெறுமா? இல்லை, சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீதிமன்றம் பற்றியோ அல்லது ஆளுநர் பற்றியோ அல்லது நம்முடைய குடியரசுத் தலைவரை பற்றியெல்லாம் விவாதிக்கப்பட்டோம். நாங்கள் மசோதா ஆளுநருக்கு அனுப்பியிருக்கு, திருப்பி அனுப்பியிருக்காங்க. மீண்டும் நிறைவேற்ற வேண்டும் என்று அரசு விரும்புகிற காரணத்தினால் அவசர சட்டமன்ற கூட்டம் நாளை மறுநாள் கூட்டப்படுகிறது. அதில் என்னென்ன இருக்குங்கிறத அரசு தான் கொண்டு வரும். நீதிமன்றம் ஆளுநர்களுக்கு அறிவுரை கூறியிருக்கிறது, திருப்பி அனுப்பப்பட்ட மசோதாக்களை அரசு சட்டசபையில் மீண்டும் நிறைவேற்றி அனுப்பினால் உடனடியாக அதற்கு கையொப்பமிட வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. அது ஏற்கனவே உள்ள சட்டத்திட்ட விதிப்படி சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பக்கூடிய மசோதாக்களை ஒன்று அனுமதி அளிக்க வேண்டும் அல்லது மாண்புமிகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும். ஏதேனும் நிறைகுறைகள் இருக்குமானால் திருப்பி அனுப்பியிருக்க வேண்டும். இப்போது திருப்பி அனுப்பியிருக்கின்றார்கள். அது நீங்கள் சொன்னது கூட காரணமாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. அதனால் நீதிமன்றம் பற்றியோ குடியரசுத் தலைவர் பற்றியோ ஆளுநர் பற்றியோ டிஸ்கஷன் சட்டமன்றத்தில் கிடையாது. சட்டமன்றத்தில் மசோதாக்கள் அரசு கொண்டு வரும், அதில் விவாதித்து தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புவது தான் வேலை. ஏற்கனவே ஒரு மசோதாவை அவர்கள் திருப்பி அனுப்பினால் மீண்டும் சட்டமன்றத்தில் அரசு நிறைவேற்றி கொடுக்குமானால் நிச்சயமாக அதுக்கு உத்தரவு விட வேண்டும். அதுக்கு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம ஆன்லைன் ரம்மிய ரத்து செய்வதற்காக மசோதா அனுப்பினோம். அவசர சட்டம் அமைச்சரவை கூடி கொடுத்ததுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அதில் ஒரு புள்ளி கமா கூட மாறாமல் திரும்ப இருந்துச்சுதான் அசம்பிளியில் வச்சு கொடுத்தோம், அதுக்கு அனுமதி தரல. அது இதே போல் பிரச்சனைகள், அரசு பிரச்சனைகள்லாம் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் நிறைவேற்றி கொடுத்தோம், அதுக்கப்புறம் அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அதே மாதிரி நீட்டு 2வது தடவை வந்து தான் எங்கே அனுப்பியிருக்காங்க, ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்காங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி மாண்புமிகு இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து 50 லட்சம் கையெழுத்து வாங்கி குடியரசுத் தலைவர் கொடுக்கறதுக்கு வாங்கினாங்க. அதை சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது முடியாது, இது சும்மா சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அது அல்ல, கல்வி மாநில பட்டியலில் இருக்குது. இப்போவும் உங்களுக்கு தெரியும், பள்ளிக்கூடம் கல்வி எல்லாம் மாநில அரசு தான் அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து கல்வியை கற்றுக் கொடுக்க நம்ம தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது இப்போ பொதுப்பட்டியலுக்கு போய்ட்டு, அப்போ மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ரெண்டு பேருக்கும் இப்போ என்ன செய்யிருக்கு, பொதுப்பட்டியலில் இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் உரிமை இருக்குது. அவங்க உரிமையை வச்சு பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் கொண்டு வந்து நீட்டு வேணும்னு கொண்டு வந்திருக்காங்க.
சட்டமன்றத்துக்கு, சட்டமன்றம் வந்து சாதாரணமாக இல்லை, சட்டமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது, இறையாண்மை உள்ளது. சட்டமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், இறையாண்மை உள்ளது. அந்த இறையாண்மை உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களினுடைய கருத்துக்களை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து ஏகமனதாக நிறைவேற்றி அனுப்பப்பட்டிருக்கு. அது மாண்புமிகு குடியரசுத் தலைவரோ அல்லது ஒன்றிய அரசோ அதை கண்டிப்பாக பரிசீலனை செய்யணும். காரணம், யாரோ எழுதி கொடுத்த தவறு இல்லை, இறையாண்மை உள்ளது. ஆகவேதான் பல பேர் தவறுதலாட்டு அரசுக்கு அதில் அதிகாரம் இருக்கா இல்லையான்னு நினச்சி பார்க்குறாங்க. அரசுக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், அமைச்சர்கள், அவர்களுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. மீண்டும் நீட் தேர்வு வேண்டான்னு சொல்கிறதுக்கு 100% உரிமை இருக்குது. நன்றி.